have been elected as leader of my party and your Prime Minister, ready to lead our country into the future. போரிஸ் ஜான்சன் பதவி விலகலுக்கு பின் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்ற லிஸ்ட்ரஸ் தொடர் நெருக்கடிகளால் 44 நாட்களிலேயே ராஜினாமா செய்தார். இதையடுத்து பிரதமர் பதவிக்கு போரிஸ் ஜான்சன், ரிஷி சுனக், பெண் எம்பி பென்னி மார்டன்ட் ஆகிய 3 பேர் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் போரிஸ் ஜான்சன், பெனி மார்டன்ட் ஆகியோர் கடைசி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததால் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவராக ரிஷி சுனக் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பக்கிங்ஹாம் அரண்மனையில் பிரிட்டன் அரசர் 3 சார்லஸை ரிஷி சுனக் இன்று சந்தித்தார். அப்போது அவரை முறைப்படி நாட்டின் பிரதமராக மன்னர் 3 சார்லஸ் நியமித்தார். இதையடுத்து பிரிட்டன் பிரதமராக பதவியேற்ற அவர் பின்னர் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வெளியே இருந்து நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் பிரிட்டன் நாடு பல்வேறு பொருளாதார பிரச்சினைகளை சந்தித்து வருவதாகவும், ஆதலால் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் ஸ்திரப்படுத்துவதற்கும் தாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப் போவதாகவும் கூறினார். சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் இது என்றும் அவர் குறிப்பிட்டார். I will place economic stability and confidence at the heart of this government's agenda. This will mean difficult decisions to come. 42 வயதாகும் ரிஷி சுனக் பிரிட்டனின் 57th பிரதமராவார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். மேலும் இந்தியாவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரான இன்போசிஸ் நிறுவனத்தின் அதிபர் நாராயணமூர்த்தியின் மருமகனும் ஆவார்.